ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ரொம்பவே வந்து ஸ்பெஷல் என்னடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வ்ளாக் சேனல் வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து வ்ளாக் வந்து போட போகிறேன் இல்லையா. ஸோ எங்கள் ஊர் திருவிழா. ஸோ எங்கள் ஊர் திருவிழா. ஸோ முத்தாலம்மன் கோயிலில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 நாள் வந்து அப்படியே பட்டைய கிளப்பும். ஸோ எல்லோரும் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து கோயிலுக்கு போக போகிறோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல் ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால ரொம்ப ஆடல் பாடல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சில்ட்ரன்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போய் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் என் கூட வந்து பார்க்க போகிறீங்க. நான் லைட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல வ்ளாக் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ நல்லா சூப்பராக நான் கிளம்பிட்டேன், நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கோயிலுக்குள்ளே முத நாளில் அழகாக வந்து கொடி மரத்துக்கிட்ட அழகாக காப்பு கட்டி தீவாரணை காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கத்து இங்கிட்டு தீவாரணை காமிச்சிட்ருக்கும் போதே கீழே வந்து செம்ம மியூசிக்கை போட்டு நம்ம ஊர் மேலத்தை போட்டு ஆடிட்டுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். எங்கள் ஊரில் வித்தியாசமான திருவிழா அப்படின்னா இந்த வண்டிமா காளிங்கிற விசேஷந்தான். ஸோ நாலா நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக வண்டி மாடு மேலே வேஷம் கட்டி ஆடி வருவாங்க. அது சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வேஷம்லாம் போட்டு ஒவ்வொரு குழந்தைகளும் அழகாக வருவாங்க. நீங்கள் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அழகாக வந்து அந்த மாடு மேலே வந்து கூரை மாதிரி வந்து கட்டி அதில் வந்து அம்மன் வேஷத்தில் வந்து மேலே உட்காந்துருப்பாங்க. அதை சுற்றி வந்து ஒவ்வொருத்தவங்க மாறுவேடை மாதிரி போட்டு அழகாக ஆடி வருவாங்க. மியூசிக் சூப்பராக இருக்கும், கேட்டு பாருங்கள். ஸோ பின்னாடி வர ஒரு சூப்பராக எல்லா குழந்தைகளையும் பார்த்து இந்த மாதிரி சொடக்கு போடுவார். அதோட அவரோட ரியாக்ஷன் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் தாட்டா காட்டுவார், கிஸ்லாம் கொடுப்பாரு. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் ஊரில் டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடுறது இந்த ஒரு திருவிழா தான். மற்றதெல்லாம் இருந்தாலும், அதாவது பால்குடம் அக்னிச்சட்டி எல்லாமே இருந்தாலும், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.